வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலிருந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த வாரம் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக தேச்சி மட்ட நாலுதச நாலு கலங்கள், அங்கிகளின் தாவர கலம், விலங்கு கலங்கள், அவர்கள புன்னங்கங்கள், தாவர தண்டு, இலை, வேர் ஆகியவற்றின் கட்டமைப்பு மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் பற்றி ஆராய்ந்தோம். இன்றைய குருகுலம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தேச்சி மட்டம் 4.5 இயற்கை காடுகளின் அமைப்பை விசாரணை செய்து பேண்தகு நிலையில் கைத்தொழில்களுக்காக பயன்படுத்தும் திறன்களை விருத்தி செய்து கொள்வார் என்னும் தேச்சி மட்டம் 4.5 என்னும் அழகினூடாக காடுகள், இலங்கையில் காணப்படுகின்ற காடுகள், அந்த காடுகளினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், கைத்தொழில்களில் காடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது, காடுகள் வளர்ப்பதனால் என்ன லாபம் அடைகிறோம், காடுகளை அழிப்பதனால் ஏற்படக்கூடிய பிரதிகூலங்கள் பற்றி நாங்கள் இன்று விரிவாக ஆராயலாம். அந்த வகையில் முதலாவதாக காடுகள் என்றால் என்ன, காடுகள் என்றால் என்ன என்று நாங்கள் இப்போது பார்க்கலாம். காடுகள் என்றால் உலகத்திலேயே அது முதல் ஆரம்ப காலத்தில் பூமியின் 50% நிலப்பரப்புகள் காடுகளால் சூழப்பட்டது என கூறப்படுவது. காடுகள் என்பது மரங்கள் அடர்ந்த நிலப்பரப்பு காடுகள் எனப்படும். அதாவது மரத்தினால் சூழப்படுகின்ற சூழல் பிரதேசம், பெரும்பாலான மரங்களினால் சூழப்படுகின்ற சூழல் பிரதேசங்களை நாங்கள் காடுகள் என்று அழைக்கலாம். காடுகளை நாங்கள் வனம் என்றும் காணகம் எனவும் அழைக்கப்படுகின்றது. மனிதன் தொடக்கம் பூமியில் தோன்றிய அனைத்து உயிரினங்களும் காடுகள் இன்றைய தொடர்ச்சிக்கு, அதாவது உயிரினங்களின் தொடர்ச்சிக்கு, மனிதன்ட வாழ்க்கை தொடர்ச்சிக்கும், அதை ஏனைய பூமியில் காணப்படும் உயிரினங்களுக்கும் காடுகள் இன்றியமையாததாக காணப்படுகின்றது. இந்த பூமியின் சுவாசப்பையாக, நுரையீரலாக இந்த காடுகளை விளங்குகின்றன. காரணம், இந்த வளிமண்டலத்தில் O2 CO2 சமநிலை பேணுவதில் முக்கிய பங்கு வைப்பது மரங்கள், தாவரங்களின் நாங்கள் போனிய குருகுலம் நிகழ்ச்சியினூடாக ஆராய்ந்துள்ளோம். ஆகவே இந்த பூமியினுடைய சுவாசம் நுரையீரலாக இந்த காடுகள் பிரதானமாக விளங்குகின்றது. அதிலும் அமேசன் காடுகள் பூமியின் பிரதான நுரையீரலாக கருதப்படுகின்றது. இப்போது பரவலாக இந்த அமேசன் காடுகள் தீப்பற்றியிருந்ததனால் இந்த செய்தி நிறுவனங்கள், அதாவது விலை தொடர்புகளிலே இந்த அமேசன் காடுகளை பற்றியே அதிக விலை விவாதிக்கப்பட்டு வந்தது. அவை பூமியின் நுரையீரலாக அந்த அமேசன் காடுகள் விளங்குகின்றது. காடுகளை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று முதல்நிலை காடுகள், அடுத்தது துணைநிலை காடுகள் என இரண்டு வகைப்படுத்தலாம். அவை காடுகளை நாங்கள் இரண்டு வகைப்படுத்துகிறோம். ஒன்று முதல்நிலை காடுகள், அடுத்தது துணைநிலை காடுகள். முதல்நிலை காடுகள் என்பது மனித தாக்கத்திற்கு உட்படாதது, மனிதனின் தாக்கத்திற்கு உட்படாத காடுகளை நாங்கள் முதல்நிலை காடுகள் என்றும், துணைநிலை காடுகள் மனிதனின் தாக்கத்துக்கு ஆளாகிய காடுகளை நாங்கள் துணைநிலை காடுகள் என்றும் கூறுவோம். அடுத்ததாக நாங்கள் முதல்நிலை காடுகளுக்கும் துணைநிலை காடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள் பற்றி ஆராயலாம். முதல்நிலை காடுகள், இரண்டாம் நிலை காடுகள், துணைநிலை காடுகள் என்று சொல்வோம். மனிதனின் தாக்கத்துக்கு உட்படாத காடுகளை நாங்கள் முதல்நிலை காடுகள் என்றும், மனிதனின் தாக்கத்துக்கு ஆளாகிய காடுகள் நாங்கள் துணைநிலை காடுகள் இல்லை இரண்டாம் நிலை காடுகள் என்று கூறுவோம். அழிவுக்குள்ளாகாதது, முதல்நிலை காடுகள் அழிவுக்குள்ளாகியது, இயற்கை காட்டு தீ போன்றவற்றின் அழிவுக்குள்ளாகிய காடுகளை நாங்கள் இரண்டாம் நிலை காடுகள் என்று சொல்வோம். உயிர் பல்வகமை உயர்வானது, முதல்நிலை காடுகளில் உயிர் பல்வகமை மிகவும் உயர்வானதாக இருக்கும், இரண்டாம் நிலை காடுகளில் உயிர் பல்வகமை குறைவு, அதாவது பட்டை காடுகளே அதிகம் காணப்படும். இரண்டாம் நிலை காடுகளில் அதிகளவிலே பட்டை காடுகளே அதிகளவில் காணப்படும். வெவ்வேறு வயதுள்ள தாவரங்கள் உண்டு, வெவ்வேறு வயதுள்ள தாவரங்கள் முதல்நிலை காணப்படும். பெரும்பாலும் சம வயதுள்ள தாவரங்களே காணப்படும். ஆவி மாணவர்கள், நாங்கள் முதல்நிலை காடுகளுக்கும் இரண்டாம் நிலை காடுகளுக்குமான வேறுபாடு பார்த்தோம். அடுத்ததாக பிரதானமான காடு வகைகள், இலங்கையிலே காணப்படுகின்ற பிரதான காடு வகைகளாக நாங்கள் பிரதானமாக மூன்று வகை காடுகளாக பிரிக்கிறோம். இதிலே 4 வகை காணப்படுகிறது. பிரதான காடு வகைகளாக அயன ஈர என்றும் பசுமையான காடுகள் இலங்கையிலே காணப்படுகின்ற பிரதான காடாக, முதலாவதாக அயன ஈர என்றும் பசுமையான காடுகள் விளங்குகின்றது. அதுக்கு உதாரணமாக சிங்கராஜ காடு, கன்னலிய காடு விளங்குகிறது. சிங்கராஜ காடு இலங்கையிலே ஒரு பாதுகாப்பு, அதாவது சிங்கராஜ காலத்திலே மனிதர்களின் தலையீடு ஏற்படுத்த முடியாத ஒரு காடாக இலங்கையின் சொத்து, அதாவது இலங்கைக்கு உரித்த அனைத்து, பெரும்பாலான இலங்கை நாட்டுக்குரிய அனைத்து உயிரினங்களும்
பொதுவாக இந்த சிங்கராஜ வானத்திலே காணப்படுகின்றது. ஆவிதை நாங்கள் தேசிய பாதுகாப்பு காடாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டு, அதாவது இந்த ஒரு மனிதர்களாலும் அங் காட்டிலே போய் வீட்டையாடுதலோ அல்லது காட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாவரங்களையோ எடுத்து செல்ல முடியாமல் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு காடாக இந்த சிங்கராஜா காடு விளங்குகின்றது. அடுத்தது அயன உலர் கலப்பு என்றும் பசுமையான காடுகள், அயன உலர் கலப்பு என்றும் பசுமையான காடுகளாக விளங்குகிறது. நெரிக்கல காடு, உலர் வளைய காடுகள், சிகிரிய பிரதேச காடுகள், பிதுரு தங்கு பிதுரங்கல காடு போன்றவை விளங்குகின்றது. அடுத்தது அயன மலைக்காடு, மலை பிரதேசங்களை அன்றியதாக காணப்படுகின்ற காடுகள், பெய்துதள காலை மலைக்காடு, ஒப்பப்தாவை காடு, கிக்கெலியா மெனா காடு, கக்கலை காடு போன்றவை இந்த அயனமலை காடுகளில் விளங்குகின்றது. இதை விட நாங்கள் கூம்பு தாங்கி காடுகள் என்றும் அரிமண காடுகள் என்றும் வகைப்படுத்தலாம். ஆகவே பிரதானமாக நாங்கள் மூன்று வகையாக காடுகளை வகைப்படுத்துகின்றோம். இலங்கையின் உயிர் பெருந்திணிவுகளாக காணப்படுகிறது. இலங்கையில் அதிக அளவு உயிர் பெருந்திணிவுகளாக காணப்படுவது காடுகளாக விளங்குகின்றது. முதலாவதாக காடுகள் விளங்குகின்றது. அடுத்தது புதர் காடுகள் விளங்குகின்றன. அடுத்தது புல்நிலங்கள், ஈரநிலங்கள் விளங்குகின்றன. எங்களுடைய உயிர்மியல் தொழில்நுட்பத்தில், அதாவது தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் என்ற பாடத்திலே நாங்கள் காடுகளை பற்றியே விரிவாக ஆராயுள்ளோம். ஏனைய புதற்காடுகள், புல்நிலங்கள், ஈரநிலங்களை பற்றி நாங்கள் இந்த பாடத்திட்டத்தில் ஆராய்வது இல்லை. ஆகவே இங்கு பிரதானமாக காடுகள் பற்றியே நாங்கள் ஆராயுள்ளோம். அந்த வகையிலே இலங்கையில் காண இலங்கையின் உயிர் பெருந்திணிவுகளில் மூன்று வகையான காடுகள் பிரதான வகை பகிர்ந்துள்ளன. மூன்று வகையான காடுகள், ஒன்று அயன மலைக்காடு, அயனம் என்றும் இரளிப்பான மலைக்காடுகளாக இருக்கின்றன. அடுத்த வறண்டு என்றும் பசுமையான காடுகள், அடுத்தது மலைக்காடுகள் என பிரதானமாக நாங்கள் மூன்று வகைப்படுத்துகின்றோம். அதில் முதலாவதாக அயன மலைக்காடுகள் பற்றி நாங்கள் ஆராயலாம். அயன என்றும் பசுமையான மலைக்காடுகளை பார்த்தோமானால் இது பரம்பல் எங்கே காணப்படுகின்றனால் தாழ்நில ஈரவலயம் மற்றும் இடநில ஈரவலயங்களில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த அயன மலைக்காடு பரம்பலானது தாழ்நில ஈரவலயம் மற்றும் இடநில ஈரவலயங்களில் காணப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக சிங்கராஜ, கன்னெலிய, நெதி, தெதியஹல, நாக, நாகிய, தெனிய என்கின்ற காடுகள் இந்த அயனமலை காடுகளுக்கு உதாரணமாக விளங்குகின்றது. ஆகவே அவற்றின் பரம்பல் பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்த அயன என்றும் ஈர என்றும் பசுமையான காடுகள், அதாவது நாங்கள் ரொப்பிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் என்று சொல்லுவோம். முக்கியமாக அது சிங்கராஜ ஃபாரஸ்ட் அதுக்கு விளங்குகின்றது. அதிலே காணப்படக்கூடிய வேறுபாடுகள் என்று பார்த்தோம்னால் படையாக்கம் என்ற ஒழுங்கமைப்பு இங்கே காணப்படுகின்றது. அதன் படம் நாங்கள் பிறகு பார்க்கலாம். அந்த படையாக்கம் என்றதிலே ஓங்கல், விதானம், உபவிதானம், பற்றை, கீழ்வளரிகள் என்றவாறு உயர் அளவுகளில் தாவரங்கள் காணப்படும். ஆகவே இந்த தாவரங்களின் உயர அளவை வைத்துக்கொண்டு நாங்கள் இதை விரிப்பிறோம். நிலத்தோடு அண்மித்து காணப்படக்கூடிய இந்த கீழ்வளரிகளாகவும் அதற்கு செடி கொடிகளாக காணப்படும் பட்டைகளாகவும், தாவரங்கள் ஓரளவு வளர்ச்சி அடையும் போது உபவிதானம் என்றும், அதிலும் பார்க்க நடுத்தரமாக வளரும் விதானம் என்றும், இன்னும் அதிக அளவு உயரமாக வளரும் பொழுது அதை நாங்கள் ஓங்கல் எனவும் சொல்லுகின்றோம். ஆக இங்கு தாவரங்கள் ஒவ்வொரு படையாக்கத்துக்கு காணப்படும். அதனால் இந்த படையாக்கம் காணப்படுவதன் காரணமாக இந்த சூரியொளியின் வீச்சு, சூரியொளி ஊடுருவும் வீச்சு இந்த தாவரங்கள் இந்த காடுகளிலே குறைவாக இருக்கும். நிலத்தடிகள் எப்பொழுதுமே நிலமானது ஈரளிப்பானதாக காணப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே இதுக்கு காரணமாக விளங்குவது இங்கே படை அமைப்பு காணப்படுகின்றது. படை அமைப்பாக நாங்கள் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது முதலாவதாக கீழ்வளரிகளாகவும், அடுத்த படையாக பற்றைகளாகவும், அடுத்தது உபவிதானம், விதானம், அடுத்தது ஓங்கல் என நாங்கள் படையாக்கத்தை பிரித்து கொள்கின்றோம். அடுத்ததாக என்றும் பசுமையானது, இவையில் என்றுமே பசுமையானது காரணம் ஆண்டு முழுவதும் பெரம்பிய மழை வீழ்ச்சி கிடைப்பதால் கோடை காலமின்மையால் என்றும் பசுமையான இயல்புகளை காட்டும். ஆக இங்கு மழை வீழ்ச்சியானது ஆண்டு முழுவதும் பெரம்பிய மழை வீழ்ச்சி கிடைப்பதனாலே இது எப்பொழுதுமே பசுமையானதாக காணப்படுகின்ற காடுகள் எப்போதும் பசுமையான காடுகளாக விளங்குகின்றன. அடுத்தது சமவிட்டமுள்ள தண்டுகளை கொண்ட தாவரங்கள் உண்டாகும். இங்கு பிரதானமாக சமவிட்டமுள்ள தண்டுகளை கொண்ட தாவரங்களாக விளங்குகிறது. இது ஒரு சிறப்பு இயல்பாக இருக்கிறது. காரணம் அரிமரங்களாக நாங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த சமவிட்டமாக இருப்பது தாவரங்களை வர்த்தகர்கள் விரும்பி வாங்குவதற்காக வாங்குவார்கள். ஆக இங்கே காணப்படுகின்ற தாவரங்கள் சமவிட்டமுள்ள தண்டுகளை கொண்ட தாவரங்களாகவும் பொருளாதார பெருமதிமிக்க தாவரங்களாகவும் இங்கு காணப்படுகின்ற தாவரங்கள் விளங்குகின்றது. அடுத்த தாவர பல்வகமே உயர்வானது.
இங்கே காணப்படுகின்ற தாவர பல்வகமை, அதாவது தாவர பல்வம்னா வெவ்வேறுபட்ட தாவரங்கள் இங்கு காணப்படுகின்றது. அவை தாவர பல்வகமை உயர்வானதாக காணப்படுகின்றது. உதாரணம் மண்ணை நாகமரம் போன்றவை காணப்படுகின்றது. அடுத்தது சார்பளவில் மண்வளம் குறைவானது. ஏன் சார்பளவில் மண்வளம் குறைவானது என்பது, தாவரங்களால் அதிக அளவு போஷண கூறுகள் அகத்துறிஞ்சப்படுவதனால். காரணம் இங்கு நாங்கள் கூறியுள்ளோம், ஈரளிப்பானது என்றும் பசுமையான காடுகள், அதாவது இங்கு கீழ்வளரிகள், பற்றைகள், உபவிதானம், விதானம், ஓங்கல் போன்ற தாவரங்கள் பலந்து அடர்த்தியாக காணப்படும். அவை அதிகளவு நீர்க்கனியுப்புகளை, அதாவது தாவரங்கள் உறிஞ்சிக் கொள்ளுகின்றது. அவை இங்கே காணப்படுகின்ற தாவரங்கள் அதிகளவு போஷண பதார்த்தங்களை பெற்றுக்கொள்வதனால் மண்வளம் குறைவாகுவதற்கான காரணமாகும். அடுத்த இல உச்சி கூர்மையானது. இலையின் உச்சி கூர்மையானது, நீர் கீழ்படிவதற்காக இலைகளின் உச்சி பருவமாக கூர்மையானதாக காணப்படும். அடுத்த அரிமர பெருமானம் உள்ள தாவரங்கள் காணப்படும். நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், இங்கு தாவரங்களின் தண்டுகள் சமவிட்டமுள்ள தண்டுகளாக காணப்படுவதனால், சமவிட்டமுள்ள தண்டுகளாக காணப்படுவதனால் அங்கே காணப்படுகின்ற தாவரங்களுக்கான கேள்வி உயர்வாக இருக்க போது, காரணம் அரிமர பெருமானம் உள்ள தாவரங்கள் இங்கு காணப்படுவதனால். அடுத்தது மர ஏரிகளும் மேலோட்டி தாவரங்களும் காணப்படும். அப்போ ஏரிகள் மேலோட்டி தாவரங்கள் இங்கு காணப்படும். உதாரணமாக இந்த காட்டு, உதாரணமாக சிங்கராஜ காடு, கன்னெல்லிய காடு விளங்குகின்றது. ஆவி மாணவர்கள் நான் இதுவரையும் அயன ஈர என்றும் பசுமையான காடுகளாக பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் இந்த அயன ஈரமண்டல மலைக்காடுகளின் காலநிலை எவ்வாறு காலநிலை வீழ்ச்சி காணப்படுகின்றது என்று பார்த்தால், 2500 மில்லிமீட்டர் தொடக்கம் 5000 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட அதிக வருடாந்த மழைப்பொழிவு இங்கு காணப்படுகிறது. ஏற்கனவே புரிந்தோம், இங்கு மழைப்பொழிவானது ஆண்டுதோறும் நிகழ்வதன் ஆண்டு கால பகுதியிலே காணப்படுவதால் இது எப்போதும் ஈரளிப்பானதாக காணப்படும் என்று சொன்னோம். இங்கு மழை வீழ்ச்சியானது 2500 மில்லிமீட்டர் தொடக்கம் 5000 மில்லிமீட்டர் தொடையான வருடாந்த மழைப்பொழிவு காணப்படும். மே செப்டம்பர் வரை தென்மேல் பருவ காட்டுகளினால் அதிக மழை கிடைக்கப்படுவதுடன் வருடம் முழுவதும் மழை வீழ்ச்சி காணப்படும். ஆக இங்கு பிரதானமாக மே செப்டம்பர் வரை தென்மேல் பருவ காட்டு அதிக மழை கிடைக்க பெறுகின்றதுடன் வருடம் முழுவதுமான மழை வீழ்ச்சி இங்கு கிடைக்கின்றது. இங்கே காணப்படுகின்ற தாவரங்கள் இயற்கை தாவரங்களாக நாங்கள் குறிப்பிடப்படும் இடத்து உயிர்ப்பல்லினத்தன்மை அதிகம் கொண்டவைகளாக விளங்குவதுடன் 100 தொடக்கம் 140 வரையிலான விசேட தாவர இனங்கள் காணப்படுகின்றன. அவை நாங்கள் முதலியாவது கூறியிருந்தோம், இங்கே இனப்பல்வகை தாவர பல்வகமை உயர்வாக காணப்படும் என்று கூறியிருந்தேன். நாங்கள் 100 தொடக்கம் 140 வரையிலான விசேட தாவர இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. நாட்டுக்கே உரித்தான தாவர தொகுதிகள் இங்கு காண, நான் முதலே கூறினேன், சிங்கராஜ வனமா வினாத்தில் எங்களுடைய நாட்டுக்கு இலங்கை நாட்டுக்கு உரித்தான உயிரினங்கள் அதிக அளவில் காணப்படுவதாக நான் முதலே கூறியிருந்தேன். அடுத்ததாக என்றும் பசுமையான தாவரங்கள், காரணம் இங்கு மழை வீழ்ச்சி வருடம் முழுவதும் கிடைப்பதனால் என்றும் பசுமையான தாவரங்களாக விளங்குகின்றன. அடர்த்தியானதாகவும் உயரமாகவும் வளரும் தாவரங்கள், இவை பெரும்பாலும் அடர்த்தியானதாகவும் உயரமாகவும் வளரும் தாவரங்களாக விளங்குகின்றன. அடுத்தது மேலொட்டி மற்றும் ஏறு கொடிகள் காணப்படும். இங்கு மேலொட்டிகள் ஏறு கொடிகள் என்பன காணப்படும். மென்மையான தாவரங்களாக காணப்படும், பெரும்பாலும் மென்மையானதாக காணப்படும். குறைவான சூரியலினால் கீழ்நில வளரிகள் இலைகள் தடிப்பானவை, கூரிய இலைகளாக காணப்படும். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இங்கு சூரிய ஒளியின் பரம்பல் குறைவானதாக இருக்கும். ஆக இந்த காடுகள் நாங்கள் பார்க்கும் பொழுது இருட்டு பகல் வேளைகளிலே இருள் சூழ்ந்ததாக காணப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. காரணம் சூரியொளியின்ற பரவல் இங்கே குறைவாக காணப்படுகின்றதனால் அவை இங்கே இலைகள் கீழ் நிலைகள், அதாவது கீழ் நில வளரிகளின் இலைகள் தடிப்பானவையாக காணப்படுவதாகவும் கூரிய இலைகளாகவும் இவை காணப்படுகின்றன. அடுத்து இங்கே காணப்படுகின்ற தாவர வகைகளாக கோர, பதுள்ள, தோரண, வல்தல், நாக, இடம்ப, கீன, தியபர, கொடபர, கித்தூள், ஈலம், வெசக்மல், வேவல் போன்றன உள்ளன. இங்கு பல்வேறுபட்ட தாவர பல்வகமை காணப்படுகின்றது. அதே போல் இங்கு காணப்படக்கூடிய விலங்குகளாக உருவன, எறும்பு வகைகள், பறவைகள், நத்தைகள் போன்றவை பிரதானமாக இங்கு காணப்படுகின்ற விலங்கினங்களாக. அடுத்ததாக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இங்கு தாவர படைகளானது வெவ்வேறு படை அமைப்பிலே காணப்படும் என்று சொல்லி காணப்பட்டுள்ளேன். அதாவது இங்கே ஏ பி சி டி அதே போல் படை அமைப்பு காணப்படும். 4 படை அமைப்புகள் காணப்படுகின்றது. அதில் ஏ ஆனது
அதாவது ஓங்கள் என்ன நாங்கள் கொடுப்போம், தாவரங்கள் மிகவும் உண்டு உயர்ந்து வளர்ந்து காணப்படக்கின்ற ஒரு படையாக இந்த ஓங்கள் படையை கூறுகின்றோம். அடுத்ததாக விதான படையை கூறுகின்றோம். அவை தாவரங்கின்ற வெவ்வேறு வளர்ச்சிகளுக்கு ஏற்ப இந்த படை அமைப்பு காணப்படுகின்றது. ஆகலும் நீண்டு உயர்ந்து வளர்கின்ற தாவரமானது ஓங்கலாகவும், அடுத்ததாக விதானமாகவும் பி படையானது, அதுக்கு அடுத்தது சி ஆனது உபவிதானமாகவும், அது கீழே வந்து பட்டைகள் கீழ் வளரிகள் காணப்படுகின்றன. அவை தாவரமானது வெவ்வேறு படை அமைப்பை கொண்டதாக இங்கே காணப்படுகின்றது. இந்த படத்திலே தெளிவாக நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக தாவரங்கள் வெவ்வேறு படை அமைப்பு காணப்படும் என்று சொல்லியிருந்தேன். முதலாவதாக காணப்படுவது ஓங்கள் என நான் கூறியிருந்தேன். அவை இங்கே படை அமைப்பிலே அதிகளவிலான சூரியொளி பெறுவதாக இருக்கும். அடுத்த படியாக நாங்கள் விதானப்படையாகவும் காணப்படும். அங்கு அதுக்கு அடுத்ததாக காணப்படுகின்ற படை உபவிதானமாகவும் அடுத்ததாக காணப்படுகின்றது பற்றைகள் போன்றவை காணப்படும் எனவும் கூறியிருந்தேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ளது ஒரு சிங்கராஜ வனத்தின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. அங்கே பார்த்தீங்கன்றால் தாவரங்கள் மிகவும் நெருக்கமாக காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். சிங்கராஜ ஃபாரஸ்ட் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட், அதாவது உலகத்திற்காக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு காடாக இந்த இலங்கையிலே விளங்குகின்ற காடாக இந்த சிங்கராஜ வனம் விளங்குகின்றது. அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் பார்க்க உள்ளது அயன உலர் கலப்பு என்றும் பசுமையான காடுகள். அவை நாங்கள் இப்பொழுது ஈர என்றும் ஈரளிப்பான பாடுகள் பார்த்தோம். அடுத்தது அயன உலர் கலப்பு என்றும் பசுமையான காடுகள் பற்றி ஆராயலாம். இங்கு ட்ரொபிக்கல் ட்ரை மிக்ஸ் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் என நாங்கள் இதற்று சொல்லலாம். படையமைப்பு தெளிவற்றது, இங்கு படையமைப்பு தெளிவற்றதாக காணப்படும். ஆவி சிங்கராஜ வனம் அதாவது என்றும் ஈரளிப்பான காடுகள் படையமைப்பு தெளிவானவையாக காணப்படும். இங்கு படையமைப்பு தெளிவற்றதாக காணப்படும். இலையுதிர் வகை தாவர இலைகள் காணப்படும், இலையுதிர் தாவர வகை தாவர இலைகள் காணப்படும். கீழ்வளரிகளாக முன்புதர்கள் பெருமளவில் காணப்படும், கீழ்வளரிகளாக இங்கு முன்புதர்கள் பெருமளவில் காணப்படும். சம தாவர தண்டுகள் சமமான விட்டமுடையினவாக காணப்படும், அவை இங்கும் தாவர தண்டுகள் சமமான விட்டமுடையதாக காணப்படும். தாவர பல்வகமை இரவலைய காடுகளை விட குறைவானவை, இங்கு தாவர பல்வகமை இரவலைய காடுகளை விட குறைவானவை. அங்கு 100-140 வரையான தாவர பல்வகமை காணப்படும் என நாங்கள் பார்த்துள்ளோம். இங்கு தாவர பல்வகமே ஈரவெளிய காடுகளை விட குறைவானது. அரிமர பெருமானம் உள்ள தாவர வகைகள் அதிக அளவில் காணப்படும், இங்குதான் அதிக அளவிலே நாங்கள் அரிமர பெருமானம் உள்ள தாவரங்களை நாங்கள் பெறுகிறோம். ஒன்று முதுரை, நதூன், பாலை, மலைவேம்பு, கருங்காலி, கூழா போன்ற தாவர வகைகள் அதிக அளவில் நாங்கள் முதிரை போன்ற மரங்களை நாங்கள் வீட்டு தேவைகளுக்காக கட்டிட தேவைகளுக்காக அதிக அளவிலே முதிரை பாலை போன்றவற்றை அதிக அளவிலே பயன்படுத்துகின்றோம். ஆகவே அரிமான பெருமானம் உள்ள தாவர வகைகளாக இங்கு விளங்குகின்றது. இலைகள் தடித்த புறத்தோல் காணப்படும், காரணம் உலர் கலப்புன்ற உலர் நிலைகள் காணப்படுவதால் இலைகள் தடித்த புறத்தோலாக காணப்படும். உதாரணமாக ரிக்கல காடு, உலர்வலிய காடுகள், சிகிரிய பிரதேச காடுகள் இந்த காடுகளுக்கு உதாரணமாக விளங்குகின்றது. அடுத்ததாக வறண்ட என்றும் பசுமையான காடுகளின் இயல்புகள் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கு பெரம்பல், இந்த வறண்ட என்றும் பசுமையான காடுகளின் பெரம்பலானது இலங்கையில் அதிகம் இத்தகைய காடுகளே உள்ளன. இலங்கையில் அதிகமாக காணப்படுகின்ற காடுகளாக இந்த காடுகளை விளங்குகின்றன. அடுத்த தாழ்நில உலர் வலயம், ருகுண தேசிய வன பூங்கா, உடவளவை ஜால போன்றவை இந்த காடுகளுக்கு உதாரணமாக விளங்குகின்றது. இந்த காடுகளின் காலநிலைகளை பற்றி நாங்கள் ஆராயுமாக இருந்தால் வருடாந்த மழை வீழ்ச்சி 1250 மில்லிமீட்டர் தொடக்கம் 2000 மில்லிமீட்டர் வரைக்கும் குறைவாகவே இந்த வருடாந்த மழை வீழ்ச்சி காணப்படுகின்றது. அடுத்தது வருடம் முழுவதும் ஒரே அளவில் மழை கிடைக்கப்படுவதில்லை. அடுத்ததாக இங்கு பிறகு வருடம் முழுவதும் சீரான மழை வீழ்ச்சி கிடைக்காது. மே செப்டம்பர் காலங்களில் வறட்சியுடைய பருவங்களாக இங்கு காணப்படும். ஆனால் அயன ஈரமண்டல மலைக்காடுகளில் மே செப்டம்பர் மாதங்களிலே அதிகளவு மழை வீழ்ச்சி பொழிவதாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த காடுகளில் மே செப்டம்பர் காலங்களில் வறட்சியுடைய பருவமாக காணப்படுகின்றது. சாதாரண வெப்பநிலை வீழ்ச்சியாக 30% தொடக்கம் 35% வெப்பநிலை வீழ்ச்சி காணப்படுகின்றதாக, இங்கு சாதாரண வெப்பநிலை 30% தொடக்கம் 35% வெப்பநிலை காணப்படுகின்றது. இயற்கை தாவரங்கள், இங்கு காணப்படுகின்ற இயற்கை தாவரங்களாக பல விசேட இயற்கை தாவர வகைகள் காணப்பட்ட போதிலும் ஈரநில காடுகள் போன்று பன்மகைத்தன்மை அற்றவை. இங்கும் பல இயற்கை தாவரங்கள் காணப்பட்டாலும்
நாங்கள் முதல் குறிப்பிட்ட காடுகள் சிங்கராஜா காணவர்கள் போன்று பல்வகப்பு தன்மை அற்றவையாக காணப்படும். என்றும் பசுமையான தாவரங்களும் வளர்ச்சி காலங்கள் இலையுதிர்க்கும் தாவரங்களும் காணப்படுகின்றன. உயரமற்ற மரங்கள் பொதுவாக 15 மீட்டர் தொடக்கம் 20 மீட்டர் வரை உடையவை. ஆனால் இங்கே சிங்கராஜ பவனம் போன்றவற்றிலே 30 மீட்டர் தொடக்கம் 40 மீட்டர் வரையான உயரமுள்ள காடுகள் காணப்படும், தாவரங்கள் காணப்படும். இங்கு உயரமானது 15 மீட்டர் தொடக்கம் 20 மீட்டர் உயரமுடையவையாக காணப்படும். பட்டை தாவரங்கள் காணப்படும், பட்டை தாவரங்கள் காணப்படும். இங்கு காணப்படும் தாவரங்களாக நாங்கள் கல்மில்ல, மில்ல, பலு, கருவல, வீர, புருத, வேம்பு போன்ற தாவரங்கள் இங்கு பிரதானமாக காணப்படுகின்றது. விலங்குகளாக நரி, குரங்கு, இடம்பெயர் பறவைகள், யானைகள் போன்றவை இந்த காட்டிலே காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ள காடு அயன மலை காடுகள். நாங்கள் இப்பொழுது பார்க்க உள்ள காடுகள் அயன மலை காடுகள், ட்ரோபிக்கல் மவுண்டேன் ஃபாரஸ்ட் என நாங்கள் இதை குறிப்பிடுவோம். இங்கு தாவரங்கள் சார்பில் உயரம் குறைவானவை, முருகிய தண்டு கொண்டவை. இங்கு காணப்படுகின்ற தாவரங்களை பார்த்தோமானால் உயரம் குறைந்தவையாகவும் முருகிய தண்டுடையவையாகவும் காணப்படும். தொடர்ச்சியான விதானம் உண்டு, தொடர்ச்சியான விதானம் அமைப்பு உண்டு. அடர்ந்த பாரிய கிளைகளை கொண்ட தட்டையான உச்சி விதானம் காணப்படும், அடர்ந்த பாரிய கிளைகளை கொண்ட தட்டையான உச்சி விதானம். அடுத்ததாக தண்டு மீது அடர்த்தியாக வளர்ந்த பாசி காணப்படும். தெளிவான அடர்த்தியாக வளர்ந்த பன்னத்தாவரங்கள் கொண்ட கீழ்வளரிப்படை உண்டு. அவை தெளிவான அடர்த்தியாக வளர்ந்த பன்னத்தாவரங்கள் கொண்ட கீழ்வளரிப்படை உண்டு. பெரும்பாலான தாவரங்களின் நிலைப்பரப்பு சிறியதாக காணப்படும். இங்கு காணப்படுகின்ற தாவரங்களின் நிலைப்பரப்பானது சிறியதாக காணப்படும். உதாரணம் விருதாளகாலை மலைக்காடு, பொப்தல்லாவைக்காடு, கக்கலை காடு போன்றவற்றை நாங்கள் இந்த காடுகளுக்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம். அடுத்ததாக இந்த காடுகளின் பரம்பலாக நாங்கள் கடல் மட்டத்திலிருந்து 1100 மீட்டர் உயரமுடைய பிரதேசங்களில் உள்ள காடுகளாக இந்த மலை காடுகளை குறிப்பிடலாம். கடல் மட்டத்திலிருந்து இவற்றின் உயரமானது 1200 மீட்டர் உயரமுடைய பிரதேசங்களில் உள்ள காடுகளாக நாங்கள் இவற்றை குறிப்பிடலாம். ஹக்கல, பேதுருதாள கால, சிவனொளி பாதமலை, நக்கில்ஸ் போன்றவற்றில் உள்ள காடுகளாக இவை விளங்குகின்றன இந்த மலை காடுகள். காலநிலை வருடம் முழுவதும் பரவலாக 3500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான வருட மலைவீழ்ச்சி காணப்படும். மலைவீழ்ச்சி உயர்வாக காணப்படுகின்றது. வருடம் முழுவதும் பரவலாக 3500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான வருட மலைவீழ்ச்சி காணப்படும். நாளாந்தம் மற்றும் வருடாந்தம் மாற்றமடையும் குறைவான வெப்பநிலை நிலவுகின்றதாக இங்கு வெப்பநிலை வீச்சு மாற்றமடையக்கூடியதாக விளங்குகின்றது. இயற்கை தாவரங்கள் இங்கு காணப்படக்கூடிய இயற்கை தாவரங்களாக பல்வகத்தன்மை குறைவான தாவரங்களாக இங்கு காணப்படுகின்றது. என்றும் பசுமையான தாவரங்கள் இலைகள் சிறியதாகவும் நீண்டதாகவும் காணப்படும். ஆகவே இங்கு காணப்படுகின்ற காடுகள் என்றும் பசுமையான தாவரங்கள் இலைகள் சிறியதாகவும் நீண்டதாகவும் காணப்படும். உயரம் குறைந்த மரங்கள் 10 மீட்டர் தொடக்கம் 15 மீட்டருக்கும் இடையிலான உயரம் காணப்படும். இங்கு காணப்படுகின்ற தாவர மரங்களின் உயரமானது 10 மீட்டர் தொடக்கம் 15 மீட்டருக்கும் இடையிலான உயரம் கொண்டதாக காணப்படும். வேகமான காற்றுக்களை எதிர்கொள்ளும் வகையில் தண்டும் கிளைகளும் திருகுண்ட பண்புகளை கொண்ட மரங்களாகும். இங்கு காணப்படும் காரணம் இங்கு மலைகளில் காணப்படுவதனால் மலைவிற்கான காற்று ஓட்டம் மிகவும் உயர்வாக காணப்படும். அந்த காற்று ஓட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தண்டுகளும் கிளைகளும் திருகுண்ட பண்புகளை கொண்டதாக இங்கு காணப்படுகின்ற இந்த தாவர இலைகள். அடுத்ததாக ஓக்கிட், பாசி, லைக்கன் என்பது நாங்கள் ஏற்கனவே படித்துள்ள மரப்பாசி என்று குறிப்பிடுகிறார்கள். லைக்கன் என்பது பங்கசும் அல்காக்களின் ஈட்டம். ஆகிய இங்கு அதிகளவில் இந்த லைக்கன் என்ற ஈட்டத்தை நாங்கள் அதிகளவிலே காணலாம். பங்கசுக்களும் அல்காக்களும் இணைந்த ஈட்டமாக இந்த லைக்கன் ஈட்டம் விளங்குகின்றது. போன்ற கீழ் நில வளரிகள் அதிகம் உள்ளன. ஆகிய இங்கு ஓக்கிட், பாசி, லைக்கன், அதாவது மரப்பாசி போன்ற கீழ்நில வளரிகள் அதிகம் உள்ளன. இங்கு காணப்படக்கூடிய விலங்குகளாக மான், மாடு, பறவை வகைகள், காட்டுப்பன்றி போன்றவை இங்கு அதிகளவில் நாங்கள் காணலாம். இங்கு மலைக்காடுகள். அடுத்ததாக புதர்காடுகள். மாணவர்கள், நாங்கள் இதுவரையும் காடுகளின் மிக முக்கியமான 3 காடுகள் பற்றி பார்த்தோம். அதே போல் இலங்கையில் காணப்படுகின்ற உயிர் திணிவாக, பெரிய அளவு உயிர் திணிவாக விளங்குவது புதர்காடுகளும் இங்கு பிரதான பங்களிப்பு செய்கின்றது. அந்த புதர்காடுகளின் பரம்பலானது பெரும்பாலும் அம்பாந்தோட்டை, மன்னார்,
புத்தளம் போன்ற பிரதேசங்களில் காணப்படுகின்றதாகவே இந்த அம்பாந்தோட்டை மன்னார் புத்தளம் போன்ற பிரதேசங்களில் காணப்படுகின்றது. இங்கே இந்த காலநிலையாக 1150 மில்லிமீட்டருக்கும் குறைவான மருட மழை வீழ்ச்சி காணப்படும். ஆகவே காலநிலை ஆக நாங்கள் 1250 மில்லிமீட்டருக்கும் குறைவான வருட மழை வீழ்ச்சி காணப்படும். 30% அதிகமான உயர்வான வெப்பநிலை காணப்படும். 30% அதிகமான உயர்வான வெப்பநிலை காணப்படும். நீண்ட வறட்சி காலங்களை கொண்டதாக இந்த தாவரங்கள் அதிகளவு வறட்சி காலங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. மண் கடினத்தன்மை கொண்டதாக காணப்படும். அதிகளவு வெப்பநிலை வீழ்ச்சி காணப்படுவதனாலும் வறட்சி காலங்கள் உயர்வாக காணப்படுவதனாலும் இங்கு காணப்படுகின்ற மண்ணானது கடினத்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. இயற்கை தாவரங்களாக இங்கு காணப்படக்கூடிய இயற்கை தாவரங்களாக முட்கள் நிறைந்த சிறிய பட்டைகள் அதிகம் உள்ள தாவரங்கள் இங்கு காணப்படுகின்றன. முட்கள் நிறைந்ததாகவும் சிறிய பட்டைகளாகவும் இங்கு தாவரங்கள் அமைந்து காணப்படுகின்றது. உலர் வளையத்தில் வளரும் உயரமற்ற மரங்கள் காணப்படும். அடுத்ததாக தாவரங்களில் நவகந்தி, எரமினியா, குகுல், கடு, ரணவர, பக, பதோக் போன்ற முக்கியத்துவம் பெறுகின்றன. இங்கு காணப்படுகின்ற தாவரங்களில் மிக முக்கியத்துவம் பெறுகின்ற காடுகளாக விளங்குகின்றன. எரமினிய, குகல், கடு, ரணவர, பதோக் போன்ற தாவரங்கள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. இலை, கிளை, வேர் போன்ற நீரை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். காரணம் இங்கு மழை வீழ்ச்சி குறைவானதாகவும் வெப்பநிலை வீழ்ச்சி உயர்வாகவும் இருப்பதனால் ஆவி உப்பை தடுத்து நீரை சேமிக்கக்கூடிய இயல்புள்ளதாக காணப்படுகின்றது. அதற்காக இந்த இலை, வேர், கிளைகள் போன்றவை நீரை சேமிக்கக்கூடிய ஒரு இயல்பில் காணப்படுகின்றது. ஆழமான பரந்த பரப்பை வேர்கள் உள்ளடக்கியதான மரங்களையும் இங்கு காணலாம். அடுத்ததாக இங்கு காணப்படக்கூடிய விலங்கினங்களாக மயில், பறவை வகைகள், பன்றிகள், காட்டெருமைகள் போன்றவை இந்த புதற்காடுகளிலே பரவலாக காணப்படுகின்றது. அவை புதற்காடுகளில் பரவலாக காணப்படுகின்ற காடுகளாக நாங்கள் இவற்றை குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது கூம்பு தாங்கி காடுகள் எனவும் இவற்றை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த கூம்பு தாவி தாவரங்கள் இடைவெப்ப வலிய நாடுகளில் இயற்கையான கூம்பு தாங்கி காடுகள் காணப்பட்ட போதிலும் இலங்கையில் மனிதனால் வளர்க்கப்பட்ட கூம்பு தாங்கி காடுகளில் காணப்படுகின்றன. அவை எங்களுடைய நாட்டிலே இந்த இயற்கையாக கூம்பு தாங்கி காடுகள் காணப்படுவது குறைவு. ஆகவே இந்த கூம்பு தாங்கி காடுகள் இலங்கையில் மனிதனால் வளர்க்கப்படுவதாக காணப்படுகின்றது. நாங்கள் அதனை காடு வளர்ப்பினும் பின்வரும் மிளகுகளினூடாக அவற்றை நாங்கள் மேலும் விரிய ஆராயலாம். அடுத்ததாக அரிமரக் காடுகள் பிளான்டேஷன் சொல்லுவோம். அரிமரம் பெறல், பதப்படுத்திய அரிமரம் பெறல், கடதாசி கைத்தொழிலுக்கு தேவையான நீண்ட நேர் அடங்கிய கடதாசி கூழ்பெறல் மற்றும் ரெசின் பெறுதல் போன்றவற்றுக்காக நாங்கள் இந்த அரிமரக் காடுகளை வளர்க்கின்றோம். அரிமரக் காடுகள் பிளான்டேஷன் ஃபாரஸ்ட் டைப் ஆஃப் மேனேஜ் ஃபாரஸ்ட் இன் விச் த ரீஸ் ஆர் பிளான்ட் நேச்சுரலி ஆஃப் த சேம் ஏஜ் அண்ட் ஜெனரலி ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் ஆர் அண்ட் ஆர் இன்டென்ட் டு மேக்சிமைஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வுட் ஃபைபர். அதாவது நாங்கள் காடுகளை வளர்ப்பதன் மூலம் அரிமரக் காடுகளை வளர்ப்பதன் மூலம் அவற்றிலிருந்து அரிமர பெறுமதி மிக்க தாவரங்களை பெற்றுக்கொள்வது அதன் நோக்கமாக விளங்குகின்றது. அடுத்ததாக காடுகளின் முக்கியத்துவம். மாணவர்கள் இதுவரையில் நாங்கள் காடுகளின் வகைகள், அந்த காடுகளில் பரம்பல், மலைவீழ்ச்சி, அங்கு காணப்படக்கூடிய தாவரங்களின் பல்வகமை, விலங்குகளின் பல்வகமை பற்றி ஆராய்ந்தோம். அவை இலங்கையிலே பிரதான முக்கியத்துவம் பெறுகின்ற காடாக சிங்கராஜவன காடு விளங்குவதை பற்றி நான் உங்களுக்கு கூறியுள்ளேன். சிங்கராஜவன காடு இலங்கையின் தேசிய சொத்தாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல இலங்கை சிங்கராஜவனம் பாதுகாக்கப்படுகின்ற காடு, அதாவது மனிதர்களினால் வேட்டையாடுவதற்கோ அல்லது காடுகளை அழிப்பதற்கோ தடை செய்யப்பட்ட ஒரு காடாக விளங்குவது இலங்கையின் காடு. காரணம் இங்கு இலங்கைக்கே உரித்தான தாவர விலங்கினங்கள் அதிகளவில் காணப்படுவதாகும். அடுத்ததாக காடுகளின் முக்கியத்துவம் பற்றி நாங்கள் இப்போது ஆராயலாம். வளிமண்டல ஆக்சிஜன் அதாவது கார்பன் ஆக்சைடு சமநிலையை பேணுவதில் பங்களிப்பு செய்கின்றது. ஆகவே காடுகள் மிக முக்கியமாக தாவரங்கள் தான் வளிமண்டல ஆக்சிஜனை உள்ளடக்கும். அதை சுவாசம் என்னும் செயற்பாட்டின் போது உள்ளடக்கும். கார்பன் ஆக்சைடை ஒளித்தொகுப்பெனும் செயற்பாட்டின் போது பயன்படுத்தப்படும். அதன் போது ஆக்சிஜன் வாயுவை விடுவிக்கும். ஆகிய வளிமண்டலத்தில் O2CO2 சமநிலையை பேணுவதில் தாவரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆகிய தாவரங்களை கொண்ட காடுகள் மிக முக்கியமாக இந்த பூமியின் O2CO2 சமநிலை பேணுவதிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. அதுவேதான் இந்த அமேசன் காடுகள் அதிக அளவிலே பாரிய அளவிலே தீப்பற்றி
அறியும் பொழுது எல்லாராலும் குறிப்பிடப்பட்டது. சோசியல் மீடியாக்களிலே பரவலாக அந்த எங்களுடைய நுரையீரலின் படத்தை போட்டு இல்லை பூமியின்ற நுரையீரலான காடு அழிவடைவதாக குறிப்பிடப்பட்டு சோசியல் மீடியாக்களில் பரவலாக இந்த படங்கள் வந்ததை நீங்கள் அறிந்திருக்க முடியும். ஆகவே இந்த காடுகளிலே பிரதான முக்கியத்துவமாக விளங்குவது வளிமண்டல O2CO2 சமநிலையை பேணுவதாக அமைகின்றது. அடுத்ததாக அதிகரிக்கும் கார்பன் அளவை குறைப்பதற்காக முதன்மையான பங்களிப்பு காடுகளினால் வழங்கப்படும் என ஏற்கனவே கூறியேன். இந்த சாதாரண நாங்கள் முதல் படித்துள்ளோம் சூழல் ரசாயனம் என்னும் பாடத்திலே இந்த கார்பன் ஆக்சைடு அதிகரிப்பானது பாரிய சூழல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. அனுமாக பச்சை வீட்டு விளைவு பூகோள வெப்பமடைதல் என்கின்ற பூமியின் வெப்பநிலையானது படிப்படியாக தற்பொழுது அதிகரித்து கொண்டு வருகின்றது. அந்த அதிகரிப்புக்கு மிக முக்கிய காரணமாக விளங்குவது இந்த பூமியிலே விடுவிக்கப்படுகின்ற கார்பன் ஆக்சைட்டின் அளவாகும். ஆகவே இந்த கார்பன் ஆக்சைட்டை நாங்கள் குறைக்க வேண்டுமாக காடுகளை மீள அமைக்க வேண்டுமென நாங்கள் முன்னர் தெரிவித்திருந்தோம். அவை காடுகளின் முக்கியத்துவமாக அது விளங்குகின்றது. அடுத்து அரிமரம், ரெசின், குங்கிலியம், தனின், பசை, நேர், மூலிகைகள், பிரம்பு, உணவு போன்றவற்றை நாங்கள் இந்த காடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதில் அரிமரம் பெறுதல் மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. காரணம் அரிமரம் என்பது நாங்கள் எங்களுடைய கைத்தொழில்களிலே அதிகளவிலே பயன்படுத்துகின்ற ஒரு முதலாக இந்த தாவர முதல்கள் விளங்குகின்றது அரிமரம். அதனாலேயே தான் இந்த காடுகளை பற்றி இந்த கைத்தொழில் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் எனும் பாடப்பரப்பிலே இந்த காடுகளை பற்றி பாடப்பரப்பு சேர்க்கப்பட்டதன் காரணம் அதிகளவிலே இந்த தொழில்நுட்பங்கள் அதாவது கைத்தொழில் ரீதியான கட்டிடங்கள் சார்ந்த தொழில்நுட்பங்களில் அதிகளவிலே பயன்படுத்தப்படுகின்ற தாவர முதல்கள் அரிமரங்களாக விளங்குகின்றன. அந்த அரிமரங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக காடுகள் விளங்குகின்றது. அவை இந்த காடுகளில் அரிமரங்கள் எவ்வாறு பெற அவை காடுகளில் அழிக்கப்படும் பொழுது திருப்பி காடுகளிலே எவ்வாறு அந்த அரிமரங்களை நாங்கள் வளர்க்கலாம் என்பது தொடர்பாக மாணவர்களுக்கு அறிவை ஊட்டும் முகமாகவே இந்த பாடப்பரப்பான இதில் சேர்க்கப்பட்டது. அவை அரிமரம் பெறுதல் என்றது மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. அடுத்த ரெசின், குங்கிலியம் அதாவது வாசனை திரவியங்கள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. தனின், பசை மற்றும் நேர்கள், மூலிகைகள் மிக முக்கியமாக தாவரங்களிலே அதிகளவு மூலிகை பிரமாணங்கள் கொண்டதாக விளங்குகின்றது. இந்த அமேசன் காடுகள் அதிகளவு மூலிகை பிரமாணங்கள் கொண்டதாக விளங்குகின்றது. எங்களுடைய சமயத்திலும் ராமணன் மூலிகைகள் மர தேவைக்காக ராமனுக்கு தேவையான மூலிகைகளை பெறுவதற்காக அனுமான் இந்தியாவிலிருந்து மலையை தூக்கி கொண்டு வந்து இலங்கையில் வைத்ததாக கூறுவார்கள். ஆகவே அந்த அளவு மூலிகை பெருமானங்கள் நிறைந்ததாக இந்த தாவரங்கள் விளங்குகின்றன. மூலிகைகள் இயற்கை மருத்துவங்களிலே அதிகளவிலே பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே இந்த தாவரங்கள் காடுகள் மிகவும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. அரிய வகை மூலிகை தாவரங்கள் எல்லாமே இந்த காடுகளிலே காணப்படுகின்றது. அடுத்தது பிரம்பு உணவு தேவைகளுக்காகவும் நாங்கள் தாவரங்களை காடுகளை பயன்படுத்துகின்றோம். அடுத்தது சுற்றாடல் கைத்தொழிலை நடாத்தி செல்லும் ஒரு நாட்டினுடைய சுற்றுலா கைத்தொழில் அதாவது எங்கள் இலங்கை போன்ற நாடுகளிலே அதிகளவு வருமானம் ஈட்டும் துறையாக இந்த சுற்றுலா கைத்தொழில்கள் அதாவது வெளிநாட்டு பிரயாணிகளின் வருகையானது விளங்குகின்றது. இலங்கை போன்ற நாடுகளின் பொருளாதாரத்திலே மிக பங்களிப்பு செய்வது இந்த சுற்றுலா கைத்தொழிலாகும். இந்த சுற்றுலா கைத்தொழில்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் முகமாக இலங்கையில் காணப்படுகின்ற சிங்கராஜ வனக்காடு, ஜாலக்காடு போன்றவை விளங்குகின்றன. அவை காடுகள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிப்பதாகவும் விளங்குகின்றது. அடுத்ததாக இயற்கை அழகை பாதுகாத்து ஒரு நாட்டின் அழகை மேம்படுத்துவதிலும் இந்த காடுகள் பிரதான பங்களிப்பு செய்கின்றது. அடுத்தது அங்கிகளின் வாழிடமாக அமைதல் அதாவது நாங்கள் உயிரின அங்கிகளில் விலங்குகளின் பிரதான வாழிடங்களாக அமைவது இந்த காடுகளாக அமைகின்றது. இந்த காடுகளிலேயே விலங்குகள் அதிகளவிலே காணப்படுகின்றது. அவற்றின் வாழிடமாக இந்த காடுகள் பிரதான பங்களிப்பு செய்கின்றது. அடுத்தது காட்டு தடையாக தொழிற்படுகின்றது இந்த காடுகள் தொழிற்படுகின்றன. அடுத்ததாக பரம்பரை இலக தொகுப்பு ஜீன் பூல் பாதுகாக்கப்படல் ஜாதீன நாட்டில் உள்ள வெவ்வேறு இனங்கள் மற்றும் வெவ்வேறு பிறங்களைச் சேர்ந்த பரம்பரை இலகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஜீன் போல் என சொல்லுவோம். ஒரு நாட்டுக்கு உரித்தான இனங்கள் பாதுகாக்கப்படும் அதாவது காடுகளிலே ஒரு நாட்டுக்குரிய இனங்கள் நாங்கள் சொன்ன சிங்கராஜ வனத்தை பாதுகாப்பதன் மூலம் இலங்கை நாட்டுக்கே உரித்தான தாவர இனங்கள் மற்றும் விலங்கினங்களை நாங்கள் பாதுகாத்து
கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் மாணவர்களை படிக்க உள்ளது காடு வளர்ப்பு. ஆகவே காடு வளர்ப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக விளங்குகின்றது. காரணம், நாங்கள் அதிகளவு காடுகளை தற்பொழுது அழித்து கொண்டு வருகிறோம் எங்களுடைய தேவைகளுக்காக. உதாரணமாக அதிகரித்த சனத்தொகைக்கேற்ப குடித்தொகைகளை குடித்தொகை வீடுமனைகளை அமைப்பதற்காகவும், அதே போல் பெரும் படியான அதாவது வீதிகளை அமைப்பதற்காகவும், சேனை பயிற்சிகளுக்காகவும், காடுகள் பெரிய கைத்தொழில்களை நிறுவதற்காகவும், அதே போல் அரிமரங்களை பெறுவதற்காகவும் காடுகள் பிரதானமாக தாவரங்கள் பிரதானமாக அளிக்கப்பட்டு வருகின்றது. அதே போல் காட்டுத்தீயும் ஒரு பிரதான காரணியாக இந்த காடுகள் அளிப்பதிலே பங்களிக்கின்றது. காரணம், இப்போது நீங்கள் கேள்விப்பட்டதாம், பிரதான காட்டுத்தீயாக ஒன்று அமேசனில் நடந்த காட்டுத்தீ அமைகிறது. அதுக்கு அடுத்ததாக ஆஸ்திரேலியாவிலேயே அதிகளவு காட்டுத்தீகள் ஏற்படுகின்றது. அதே போல் இலங்கையிலும் இந்த இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. ஆக இந்த காட்டுத்தீ காரணமாக காடுகளின் அளவு குறைக்கப்படுகின்றது, தாவரங்களின் அளவு குறைக்கப்படுகின்றது. ஆகவே ஒரு நாட்டில் தாவரங்களின் அளவு குறைக்கப்படும் பொழுது சூழலானது வாயு மாசடைகின்றது. காரணம், சியோட்டின் அளவு அதிகரிக்கப்படும். இதன் மூலமே பச்சை விட்டு விளைவு, பூகோள வெப்பமடைதல் போன்ற பிரதிகூலங்கள் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் காடுகளிலிருந்து அரிமரங்களை பெறும் பொழுது, அந்த அரிமரங்களை பெறும் காடு அழிக்கப்படும் காடுகளுக்கு பதிலாக புதிய காடு தாவர இனங்களையும் வளர்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது காடு வளர்ப்பு பற்றி ஆராயலாம். காடு வளர்ப்பு, எமது நாட்டு வளர்ப்பு காடுகளில் பெருமளவில் பைனஸ் இனங்களே வளர்க்கப்படுகின்றன. ஆகவே எங்களுடைய இலங்கை போன்ற நாடுகளில் காடு, செயற்கையாக காடு வளர்ப்பதிலே மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற இனங்களாக நாங்கள் பைனஸ் இனங்கள் வளர்க்கப்படுகின்றன என முதலில் கூறியிருந்தேன். வளங்குறைவான இனங்களையும் இலகுவாக வளர்க்க முடியும். ஆகவே இந்த பைனஸ் இனங்கள் வளர்ப்பதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது யாது எனில், வளங்குறைவான நிலங்களிலும் இலகுவாக வளர்க்க முடிதல். ஆகவே இந்த பைனஸ் தாவரங்கள் வளங்குறைவான நிலங்களிலும் இலகுவாக வளர்க்க முடிதல். வளர்ச்சி வீதம் உயர்வானது, அந்த வளர்ச்சி வீதம் உயர்வாக காணப்படுவதனாலும், காடு வளர்ப்புக்கு வசதியுள்ள பிரதேசங்களில் சூழலுக்கு நன்கு இசைவாக்கம் அடைவதால் வெற்றிகரமாக வளர்க்க முடிதல். பீடை மற்றும் ஒட்டுண்ணி தாக்கம் குறைவானதாக, இந்த தாவர இனங்களில் பீடை மற்றும் ஒட்டுண்ணி தாக்கங்களும் மிகவும் குறைவாக இருப்பதனால் பைனஸ் இனங்கள் நீங்கள் பெரும்பாலும் இலங்கை போன்ற காடு வளர்ப்பில் வளர்க்கப்படுகின்றது. எமது நாட்டு வளர்ப்பு காடில் பெருமளவு பைனஸ் இனங்களே வளர்க்கப்படுகின்றன. காரணம், வளங்குறைவான நிலங்களிலும் இலகுவாக வளர்க்க முடிதல், வளர்ச்சி வீதம் உயர்வானது, காடு வளர்ப்புக்கு வசதியுள்ள பிரதேசங்களிலும் சூழலுக்கு நன்கு செவாக்க முடிதல், வெற்றிகரமாக வளர்க்க முடிதல், வீடு மற்றும் ஒட்டுண்ணி தாக்கம் குறைவானதாக விளங்குகின்றது. அடுத்ததாக, பைனஸ் தாவரங்களிலிருந்து பெறத்தக்க பொருளாதார பயன்கள். அது நாங்கள் தாவரங்கள் பைனஸ் தாவரங்களை அதிகளவு வளர்ப்பதனால் இந்த பைனஸ் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பொருளாதார பயன்கள் என்னென்ன பார்த்தோமானால், ஒன்று அரிமரம் பெறலாம். நான் முதலே கூறியிருந்தேன், அரிமரம் பெறுதல் மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. காரணம், இந்த அரிமரம் பெறுவதற்காகவே அதிகளவிலே காடுகள் அளிக்கப்படுகின்றது. அடுத்தது, பதப்படுத்தி அரிமரம் பெறல். கடதாசி கைத்தொழிலுக்கு தேவையான நீண்ட நேர அடங்கிய கடதாசி கூழ் பெறல். நாங்கள் ஏற்கனவே கடதாசி கைத்தொழில் படித்துள்ளோம். கடதாசி கைத்தொழிலே பிரதானமான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுவது இந்த பைனஸ் தாவர இனங்களே ஆகும். ஸோ அங்கே காணப்படுகின்ற செல்லுலோசு போன்ற நீண்ட நார்கள் காணப்படுவதனால் கடதாசி உற்பத்தியிலே இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் ரெசின் உற்பத்தியிலும் ரெசினை பெறுவதற்கு நாங்கள் இந்த பைனஸ் தாவரங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, பைனஸ் தாவரங்களின் பிரதிகூலம். இந்த பைனஸ் தாவரங்களை நாங்கள் வளர்ப்பதனால் ஏற்படக்கூடிய பிரதிகூலம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். நிலக்கள் நீரை அதிகளவில் அகத்துறிஞ்சல். அப்போ நிலத்துக்கு நீரை அதிகளவில் அகத்துறிஞ்சல் பைனஸ் தாவர இலைகள் பிரிந்தடைவதற்கு அதிக காலம் எடுத்துள்ளது. ஒன்று, நிலக்கள் நீரை அதிக அளவில் உறிஞ்சும். அவை நிலக்கள் நீரை அதிக அளவில் உறிஞ்சுவதனால் ஏனைய தாவரங்களுக்கான நீருக்கான பற்றாக்குறை ஏற்படுத்தப்படும். இது இந்த பைனஸ் தாவரங்களை நாங்கள் காடு வளர்ப்பிலே வளர்ப்பதனால் ஏற்படக்கூடிய பிரதான பிரதிகூலமாக விளங்குகின்றது. காரணம், இந்த நிலக்கள் நீரை அதிக அளவில் பெற்றுக்கொள்வதனால் ஏனைய தாவரங்களுக்கு நீர் பற்றாக்குறையை ஏற்படுத்துகின்றது. அடுத்ததாக, பைனஸ் தாவர இலைகள் பிரிந்தழிவுக்கு அதிக காலம் எடுக்கல். ஆகவே இந்த பைனஸ் தாவரங்கள் பிரிந்தழிந்து உட்கி அழிவடைவதற்கு நீண்ட காலங்கள் எடுப்பதனால்
தாவரங்கண்ட மண் வளம் குறைவடைந்து சாரி மண்ணின் வளம் குறைவடைந்து செல்வதற்காக கீழ் வளர்கள் வளராமை காரணமாக மண் வளம் குன்றும். ஆகவே நான் கூறியிருந்த போல வைனசு தாவரங்கள் இலைகள் பிரிந்தளவிற்கு அதிகாலம் எடுப்பதனால் மண் வளம் குன்றும், இதனால் கீழ் வளரிகள் வளராமைக்கு காரணமாக அமைகின்றது. அடுத்ததாக இயற்கை காடுகளை அவை இருக்கும் நிலையில் பேணியவாறு அவற்றிலிருந்து அரிமரங்களை பெறுவதற்கு பதிலாக செயற்கை காடுகளை வளர்த்தல் பெரிதும் அனுகூலமானது. ஆகவே நாங்கள் கூறியிருந்த இந்த காடுகளிலே பிரதானமாக அரிமரங்கள் பெறுவதற்காகவே அதிகளவு காடுகள் அழிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த இயற்கை காடுகளிலிருந்து அரிமரங்களை பெறுவதற்கு பதிலாக செயற்கை காடுகளை வளர்த்து அதிலிருந்து அனுகூலமானதே வளர்த்தல் பெரிதும் அனுகூலமானது. ஆகவே இயற்கை காடுகளிலிருந்து முதிர்ச்சி அடைந்த தாவரங்களை தெரிவு செய்து தரித்து அகற்றும் போது ஏனைய தாவரங்களுக்கு சேதம் விளைவித்தல், தரிக்கப்பட்ட அரிமரங்களை கொண்டு செல்வதற்கு பாதை அமைக்கும் போது சேதம் விளைவித்தல். அவை இயற்கை காடுகளிலிருந்து நாங்கள் தாவரங்களை அரிமரங்களுக்காக தாவரங்களை நாங்கள் வெட்டி எடுக்க அகற்றும் பொழுது அங்கே இந்த தாவரங்களை அகற்ற செயற்பாட்டின் பொழுது ஏனைய தாவரங்களும் சேதத்துக்கு உட்படுத்தப்படும். அதே போல தரிக்கப்பட்ட தாவரங்களை நாங்கள் கொண்டு செல்வதற்காக பாதைகள் அமைப்பதற்காகவும் காடுகளை வெட்ட வேண்டிய காரணம் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த இரண்டு காரணங்களினாலும் இயற்கை காடுகளிலிருந்து முதிர்ச்சிடைந்த தாவரங்களை தெரிவு செய்வதற்கு பதிலாக செயற்கை காடுகளை வளர்த்தி அதிலிருந்து தாவரங்களை பெறுவது அனுகூலமானதாக இருக்கின்றது. முதிர்ச்சியடைந்த தாவரங்களை அகற்றுவதால் புதிய நாட்டுகள் வளர்வதற்கான வலிமை மிக்க வித்துக்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக கூடிய தாவரங்கள் அற்றுப்போதல். ஆகவே நாங்கள் முதிர்ச்சியடைந்த தாவரங்களை அகற்றுவதால் புதிய நாட்டுக்கள் வளர்வதற்கான வலிமை மிக்க வித்துக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தாவர நாட்டுகள் அற்றுப்போதல் ஒரு பிரதிகூலமானதாக அமைகின்றது. அடுத்ததாக வளர்ப்பு காடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் தாவரங்களுக்கான சில உதாரணங்கள். ஆவி நாங்கள் அதிக அளவிலே பயன்படுத்தப்படுகின்ற வளர்ப்பு காடுகளிலே பயன்படுத்தப்படுகின்ற சில தாவர உணவுகளாக முதலாவதாக தேக்கு. தேக்கு விளங்குகின்றது. தேக்கும் அதிக அளவிலே அரிமர பெருமானம் கொண்டதாக விளங்குகின்றது. அதிக வீட்டு தேவைகளுக்காக கதவு ஜன்னல் போன்றவற்றை அமைப்பதற்காக இந்த தேக்கு அதிக அளவிலே பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே வளர்ப்பு தாவரங்களை நாங்கள் இவற்றை வளர்ப்பதன் மூலம் அதிக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குவதனால் அதிகளவு பொருளாதாரத்தை ஈட்டி கொள்ளக்கூடிய ஒரு தொழிலாகவும் இந்த தேக்குகளை நாங்கள் செயற்கையாக வளர்த்தல் முக்கியத்துவம் பெறுகின்றது. அடுத்தது மகோகனி, அடுத்த ஜுகலிப்டஸ், பைனஸ் இனங்கள் போன்றன வளர்ப்பு காடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக வளர்ப்பு காடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் இத்தாவரங்கள் எமது நாட்டு தாவரங்கள் அல்லாத போதிலும் அவை எவ்வாறு வளர்க்கப்படுகின்றன காரணம். ஆகவே இங்கே நாங்கள் வளர்ப்பு தாவரங்களாக தேக்கு, பைனஸ், மகோகனி போன்றவற்றை நாங்கள் வளர்த்தாலும் இந்த தாவரங்கள் இலங்கை நாட்டுக்குரியதாக எமது நாட்டு தாவரங்களாக இல்லை. ஆனாலும் நாங்கள் வளர்ப்பு காடுகள் வெற்றி அதிகளவில் வளர்க்கிறோம். அதற்கான காரணமாக அமைவது ஒன்று, இலகுவாக வளர்க்க முடியாது. இவற்றை நாங்கள் இலகுவாக வளர்க்கலாம் என்பது ஒரு முக்கிய காரணியாக அமைகின்றது. அடுத்தது இவற்றின் வளர்ச்சி வீதம் உயர்வானதாக இருக்கும். அதிக வளர்ச்சி வீதம் கொண்டவையாக இவை விளங்குகின்றன. அடுத்தது காடு வளர்க்க பொருத்தமான பிரதேசங்களுக்கு நன்கு இசைவாக்கம் அடைந்திருந்தல். அவை இந்த காரணங்களால் நாங்கள் வளர்ப்பு காடுகளில் இவற்றை வளர்க்கின்றோம். அடுத்தது ஆக நாங்கள் பார்க்க உள்ளது இலங்கையில் காடு வளர்ப்புக்காக பரவலாக பயன்படுத்தும் தாவரங்கள் என்ன. அப்போ இலங்கையிலே அதிக அளவிலே காடு வளர்ப்புக்காக பரவலாக பயன்படுத்தும் தாவரங்களாக தேக்கு விளங்குகிறது. டெக்ஸ்டோனியா கிராண்டிஸ் என்கின்றது அதன் பொட்டானிக்கல் நேமாக விளங்குகின்றது தேக்கு. இது உலர் வளையம் மற்றும் ஈர வளையம் தரையோர பிரதேசங்களில் நீர் தேங்கியிருக்காத பகுதிகள் தாழ்நாட்டு இடைவெளிய பிரதேசங்களில் இவற்றை நாங்கள் பிரதானமாக வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மகோகனி போன்ற தாவரங்கள் தாழ்நாட்டு ஈரவலையும் இடைவெளிய பிரதேசங்களில் நாங்கள் இவற்றை வளர்க்கலாம் மகோகனி. அடுத்த ஜுக்கலிப்டஸ் எஸ்பிபி என அழைக்கின்றோம். மலைநாட்டு பிரதேசங்களின் செழுமையற்ற தாழ்நிலங்களை நாங்கள் இவற்றை அமைத்துக் கொள்ளலாம். ஜுக்கலிப்டஸ் என்பது மலைநாட்டு பிரதேசங்களின் செழுமையற்ற தாழ்நிலங்கள் அவதானிக்கும். அடுத்தது பைனஸ் இனங்கள் மலைநாட்டு பிரதேசங்களின் செழுமையற்ற தாழ்நிலங்களை நாங்கள் இவற்றை வளர்க்கலாம் பைனஸ் இனங்கள். அடுத்ததாக காடுகளை பாதுகாப்பதற்கான முறைகள். நான் மாணவர்கள் ஏற்கனவே கூறியுள்ளேன், காடுகள் என்பது
பூமியின் நுரையீரலாக அமைகின்றது. இந்த பூமியின் நுரையீரலாக அமைகின்ற காடுகளை நாங்கள் பாதுகாப்பதற்கான முறைகள் கட்டாயம் கொண்டிருக்கப்பட வேண்டும். இல்லாத விதத்தில் அதிகளவு சூழல் சமநிலை குழப்பங்களை வளிமாசடைதல் மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு உட்படுவதாக இந்த காடழிப்பல் முழங்குகின்ற. எனவே காடுகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாக விளங்குகின்றது. பாதுகாக்கப்பட்ட காடுகளை அமைத்தலும் ஏற்கனவே உள்ள பாதுகாக்கப்பட்ட காடுகளை பாதுகாத்தலும் அவை காடுகளை பாதுகாப்பன முறைகளில் ஒன்றாக பாதுகாக்கப்பட்ட காடுகளை அமைத்தலும் ஏற்கனவே உள்ள காடுகளை பாதுகாத்தலும் முதலாவதாக இயற்கையான அதிக பாதுகாக்கப்பட்ட காடுகள் இயற்கையான அதிகமாக பாதுகாக்கப்பட்ட காடுகளாக ரிட்டிக்கல அதிக அதி பாதுகாப்பான காடாகவும் தேசிய வனப்பூங்கா ஜால வனப்பூங்கா போன்றவைகளும் அதிகம் இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட காடுகளாக விளங்குகின்றன. புகழரன் வெள்ளன் வில்ல அத்திட்டிய புகழரன போன்றவை விளங்குகின்றது. இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட காடுகள் மின்னேரியா கிரிதல போன்றவை இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட காடுகளாக விளங்குகின்றன. வளர்ப்பு காடுகளை தாவித்தல் அடுத்ததாக நாங்கள் வளர்ப்பு காடுகளை தாவித்தல் பேந்தகு பயன்பாடு முறைகளை கையாளல் பேந்தகு பயன்பாட்டு முறைகளை கையாளல் புதிய கன்றுகளை வளர்த்த பின்னர் பழைய மரங்களை ஒழுங்கு முறையில் அகற்றல் இது மிகவும் முக்கியமானதாகும். புதிய கன்றுகளை வளர்த்து பின்னர் பழைய மரங்களை ஒழுங்கு முறையில் அகற்றல் முக்கியமானதாக விளங்குகின்றது. வெளிநாடுகளிலிருந்து அரி மரங்களை இறக்குமதி செய்தல் ஆவே இந்த அரிமரங்களை பெறுவதற்காகவே காடுகள் பிரதானமாக அழிக்கப்படுகின்றது. ஆவே இந்த அரிமரங்களை நாங்கள் தாவரங்களை அழிப்பதற்கு பதிலாக வெளிநாடுகளிலிருந்து அரிமரங்களை இறக்குமதி செய்யலாம். ரப்பர் போன்ற அரிமர வகைகளை பதப்படுத்தி பயன்படுத்தல் ரப்பர் போன்ற அரிமர வகைகளை பதப்படுத்தி பயன்படுத்தல் விறகுக்கு பதிலாக ஏனி எரிபொருட்களை பயன்படுத்தல் அதிக விறகு தேவைகளுக்காகவும் காடுகள் அழிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விறகுகளுக்கு பதிலாக நாங்கள் ஏனிய எரிபொருட்களை பயன்படுத்துவது அதே சிக்கனமர அடுப்புகளை பயன்படுத்தல் அறிமுகம் செய்யலாம். சிக்கனமர அடுப்புகளாக நாங்கள் விளங்குவது யாதனில் மாணவர்களே நாங்கள் ஒரு அடுப்பிலிருந்து இன்னொரு ஒரு தடவை நாங்கள் சோறு சமைக்கும் பொழுது அதே விறகு எரிது அந்த விறகிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி அதற்கு பக்கத்திலே ஒரு கறியையும் சமைக்கக்கூடியதான ஒரு முறையாக இந்த சிக்கன விறகு அடுப்புகள் விளங்குகின்றன. அதே போல நாங்கள் மரத்தூள்களை பயன்படுத்துவோம் மரத்தூள்களை பயன்படுத்தி பிறகு நாங்கள் விறகுகளை பயன்படுத்தி எரிக்கப்படும் பொழுது அவை ஏற்கனவே மரத்தூள்களும் பயன்படுத்தப்படுவதனால் நீங்கள் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய விறகுகளின் அளவு விறகுகளின் பயன்பாடு குறைவடைகின்றது. சொவ்வாறான சிக்கன விறகு அடுப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் விறகு தேவைக்காக வெட்டப்படுகின்ற காடுகளின் அளவை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக அமையும். ஆகவே சிக்கன விறகு அடுப்புகளை அறிமுகம் செய்த மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்த அரிமரத்துக்கு பதிலாக கொங்கிரீட் அலுமினிய இரும்பு உற்பத்திகளை அதிகரித்தல் அரிமரங்களை பயன்படுத்தி கதவுகள் செய்வதற்கு பதிலாக தற்காலத்தில் அலுமினியத்தினால் செய்யப்படுகின்ற கதவுகளும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அவை அரிமரத்துக்கு பதிலாக கொங்கிரீட்டு அலுமினிய இரும்பு உற்பத்திகளை அதிகரிக்கிற முறையும் ஒரு சிறப்பானதாக அமைகிறது. மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்தல் ஆவே நுகர்வோருடைய மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்தலும் மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. அடுத்ததாக நாங்கள் காடழித்தலை இழிவளவாக்கி வன பாதுகாப்பை மேற்கொள்வதன் இன்றியமை வருமாறு அதாவது காடழித்தலை இழிவள வன பாதுகாப்பை மேற்கொள்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என பார்க்கலாம். முதலாவது சூழல் சமநிலையை பாதுகாத்தல் மாணவர்கள் நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். பிரதானமாக இந்த சூழல் சமநிலையை பேணுவதிலே மிக முக்கியமான பங்களிப்பு செய்வது காடுகளாக விளங்கும். காரணம் ஏனெனில் வளிமண்டலத்தில் உள்ள ஓட்டு CO2 சமநிலையை பேணுவதில் முக்கியமாக விளங்குவது காடாகும். காரணம் தாவரங்களில் ஒளித்தொகுப்பின் போது ஆக்சிஜனை வெளிவருகின்றன CO2வை பயன்படுத்துகின்றன. CO2வை பயன்படுத்துவதன் மூலம் வளிமண்டலத்தில் உள்ள CO2வின் அளவு குறைக்கப்படுகின்றது. அதே போல தேவையான ஆக்சிஜன் அளவை விடுவிக்கின்றது. ஆகவே வளிமண்டலத்தில் O2 CO2 சமநிலையை பேணுவதனால்
ஓட்டு சமநிலையை பேணி உயிரங்கங்கள நிலவுகைக்கு காரணமாக விளங்குவது காடுகள் ஆகும். இந்த அமேசன் காடுகள் பெருமளவில் தீப்பற்றி அழியும் பொழுது இந்த உலக நாடுகளில் உள்ள பிரபலங்கள் எல்லாம் அனைத்தும் அந்த காடுகளை மீள அமைப்பதற்காக அதிக பணம் கொடுத்தது எல்லாருக்கும் சோசியல் மீடியாவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே அதிகளாக அந்த எல்லாரும் அந்த காடை மீண்டும் அமைக்க வேண்டும், மீள் கட்டுமானம் செய்ய வேண்டும் என்பதில் அநேக பிரபலமானவர்கள் அதிலே முன்முனையாக இருந்த அநேக நாடுகளும் அந்த பிரேசில் நாட்டுக்கு அதிகளவு நிதி உதவி வழங்கியது இந்த அமேசன் காடுகளை மீளுருவாக்கம் செய்வதற்கு காரணம். அமேசன் காடு அழிவடைவதனால் அந்த நாட்டுக்குரிய பிரச்சனையாக அது அமைவதில்லை. அதனை அண்டியுள்ள அந்த பூமிக்கு பாரிய மாற்றத்தை பூமியிலே இந்த வளிமண்டலத்தின் இருக்கின்ற ஓட்டு CO2 அளவை பெரிய அளவிலே மாற்றுகின்ற ஒரு காடாக அந்த அமேசன் காடு விளங்குகின்றது. இந்த அமேசன் காடுகள் அழிவடையும் பொழுது உலக நாடுகளே அந்த காடை மீள் அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை நீங்கள் செய்திகளுடாக அறிந்திருப்பீர்கள். ஆகவே அந்த வகையிலே சூழல் சமநிலை பேணுவதிலே காடு மிக முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. அடுத்தது உயிர் பல்பகமே பேணுதல். நாங்கள் காடுகளை அழிப்போமாக இருந்தால் காட்டிலே காடை நம்பி வாழுகின்ற உயிரினங்கள் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே நாங்கள் காடழித்தலை இழிவளவாக்குவதன் மூலம் அந்த உயிரினங்களை தொடர்ச்சியாக பூமியில் நிலவுகைக்கு உறுதுணையாக காணப்படுவதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம். ஆகவே உயிர் பல்வகமையை பேணுவதற்காக இந்த காடுகள் அழித்தலை இழிவளவாக்குதல் மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. அடுத்ததாக வளிமண்டல வெப்பநிலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தல். வளிமண்டல அதிகரிப்புக்கு நாங்கள் படித்துள்ளோம் பூகோள வெப்பமடைதல் மிக முக்கியமான செயற்பாடாக விளங்கும். இந்த பூகோள வெப்பமடைதலில் பிரதான செல்வாக்கு செலுத்துவது பச்சை வீட்டு விளைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு CO2 வாயுவாகும். ஆகவே இந்த CO2 வாயுவின் அதிகரிப்பானது பூமியின் வெப்பநிலையை படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அவை இந்த அதிகரித்து வரும் CO2வின் அளவை குறிப்பதற்கு காடழித்தல் அல்லது மீள்காடுகளை காடழித்தலை இழிவாக்குதல் அல்லது மீள்காடுகளை வளர்த்தல் என்பது மிகவும் தேவையான ஒரு விஷயமாக அமைகின்றது. வளிமண்டல வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது சூழலிலே காலநிலை மாறுபாடுகள் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்குகள் எல்னினா லானினா போன்ற வாரிய சூழலியல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. எனவே இந்த வெப்பநிலை அதிகரிப்பதை துருவ பனி பிரதேசங்கள் உருகி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எனவே இந்த அதிகரிக்கும் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்காக காடுகளை இழிவளவாக்கிக் கொள்வதன் மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. அடுத்ததாக அரிமரம் மற்றும் விறகு ஆகியன மனித தேவைகளை பூர்த்தி செய்யப்படலாக காடுகளை வளர்ப்பதே அரிமரம் மற்றும் விறகு தேவைகளுக்காக மாற்றுட்டு பதார்த்தங்களை பயன்படுத்த வேண்டும். அது ஒரே நாட்டுக்குரிய அரியம் மற்றும் அரிதான அங்கிகள் பாதுகாக்கப்படல். நான் முதலே கூறியிருந்தேன் எங்களோட நாட்டிலே சிங்கராஜ வனம் காணப்படுகின்றது. சிங்கராஜ வனத்திலே எமது நாட்டுக்கே உரிய இனங்கள் காணப்படுகின்றது. ஆகவே அந்த காடுகளை அழிப்பதை நாங்கள் குறைக்கும் பொழுது அந்த எங்கமது நாட்டுக்கே உரித்தான இந்த தாவரங்களை மற்றும் விலங்கினங்களின் தொடர்ச்சியை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக நீர்வட்டம் சீரான முறை நிகழும். நீர்வட்டம் சீராக நிகழ்வதற்கும் தாவரங்கள் மிக முக்கியமான காணப்படுகின்றது. நீர் ஆவியாகி ஒடுங்குகிற இந்த செயற்பாட்டில் தாவரங்களின் இந்த செயற்பாடு மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. ஆகவே நீர்வட்டத்தை சீரான முறையில் நிகழச் செய்வதற்கும் இந்த காடுகளில் அழித்தல் இழிவளவாக்குதல் மிக முக்கியமானதாக அமைகின்றது. அடுத்ததாக காடுகளுடன் இணைந்த பாரம்பரிய மற்றும் கலாச்சார மரபுகள் பேணப்படல். காடுகளுடன் இணைந்த பாரம்பரிய மற்றும் கலாச்சார மரபுகள் பேணப்படுகின்றது. இப்போ இன்றும் அதிக மக்கள் இந்த காடுகளிலேயே தங்களுடைய வேடுவர்கள் எனப்போம் நாங்கள் அழைக்கின்றோம். அவர் காடுகளுடன் ஒன்றியே அவர்கள் தங்களுடைய இருப்புகளை அல்ல குடிமனைகளை அமைத்து கொண்டுள்ளார்கள். அடுத்ததாக ஆராய்ச்சி மற்றும் சுற்றாடல் சார்ந்த சுற்றுலா கைத்தொழில்களுக்கு உதவுதலாகவே இந்த காடுகள் வந்து நான் முதலில் கூறியிருந்தேன் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிப்பதிலும் இந்த காடுகள் மிக முக்கியமாக விளங்குகின்றது. ஆகவே எங்களுடைய இலங்கை போன்ற நாடுகளிலும் சுற்றுலா கைத்தொழில்கள் மிக முக்கியமானது இருக்கிறது. எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் சுற்றுலா கைத்தொழில்களிலேயே தங்கியுள்ளது. ஆகவே இந்த காடுகளை நாங்கள் பாதுகாப்பதிலிருந்தும்
அந்த காடுகளை மீளுருவாக்கம் செய்வதற்கு சுற்றுலா கைத்தொழில்களை அதிகரித்து கொண்டு எங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம். ஆகவே இந்த காடழி தெளிவாளிக்கு வந்து மிக முக்கியமானதாக அமைகின்றது. மாணவர்களே, நாங்கள் இன்று இந்த காடுகள், காடுகளின் வகைகள் மற்றும் காடுகள் வளர்ப்பு, காடழித்தல் எவ்வாறு இழிவளவாக்கிக் கொள்ளலாம் என்பது பற்றி ஆராய்ந்தோம். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.